ராஜமன், ரொம்ப கரெக்டான அனுப்பா, சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஏன் சார் தாக்குறே? இன்னைக்கு சார் நான் சரியான நேரத்துல வந்திருக்கிறேன். என் பேரே லேட் சைமன். நான் எப்ப வந்தானா சார்? நீ ஒண்ணும் சொல்ல போறதில்ல. யார் தப்புனாலும் நீ மன்னிச்சிருவிய. பேசு மாதிரி எல்லாரும் உனக்கு வேண்டியவங்க. சைமன், இந்த ஃபைல் எடுத்துட்டு மேனேஜர் வீட்டுல போய். மேனேஜர் வீட்டுக்கா? ஆமா சார். ஆபீஸ்ல அவர்கிட்ட வாங்குற பாட்டு பத்தாதா? ஊட்டாண்ட வேற போய் வாங்கினாங்கறியா? வேட்டி கட்டின்னு கத்துவான் சார் அவன். அவரு நேத்தே ஆபீஸ்க்கு வரல சார். அவர் நேற்று தெரியுமா ஆபீஸ் வரல? கைப்பிடிக்கிற பொண்ணு இல்ல, அதுகிட்ட இந்த ஆள் போய் ஒரு மாதிரியா பேசி. அதான் சார் பலான சமாச்சாரம். அந்த பொண்ணு கோவம் வந்து கண்ணத்துல வச்சா பாருங்க, ஒரு அற பல்ல கழிச்சிட்டா சார். எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. உனக்கு அப்படியாச்சு? கட்டின பொண்ண போய் கழிட்டாட்டே சார். வேற காவல் பண்ணிருந்த சார் அவனை. சரி பேசி திக்காத, அவர்கிட்ட போய் கை கொண்டு. இவன் வீட்டுக்கெல்லாம் போய் அனுப்புற என்ன என்ன செய்யறது? சம்பளம் வாங்குறோம். நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா சம்பளம் வாங்குற. நாங்கெல்லாம் எங்க அட்வான்ஸ் எல்லாம் புடிச்சுட்டு மிச்சத்தை கையில கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தான் நிக்குது சம்பளம் வாங்குற. இவரை மன்னியும். தாங்கள் செய்வது என்னென்று தெரியாமல் செய்கிறார்கள். இவரை மன்னிப்பாயாக. ஆமாம் சைமன், அது என்னன்னு பார்த்து பயந்திருப்பா. நீ செய்யறது சரியா? சரியில்லதா சார். கண்ணு முன்னால இந்த குதிரை ஜெயிக்கு சார். கழுதை இது மேல கட்டி இருக்கிறேன். காமதேன பேரப்பாரு பெண்ணில வந்து தூக்கிட்டான் சார். சில்வர் டெக் 5 ரூபாய்க்கு 1400 ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். நீ ஏன் குதிரை பந்தயத்துக்கு போற? ஆபி சம்பளம் பத்தல. இங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் போறோம். இங்கேயும் கால வருது சார். தப்புன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போகலாம. உள்ள எங்க சார் போன? வேலையோரம் தான் நின்று விளையாடுறேன். கூட காரக்கிங்களோட தான் என் சங்காசம் எல்லாம். என்ன சார் பண்றது? விரலுக்கு தகுந்த வீக்கம். உங்க மாப்பிள்ளையா நேர ஜுரம் மாதிரி உள்ள போய் விளையாடுறீங்க. போன வாரம் கூட நிறைய விட்டுட்டாராம. விளையாட தெரியல சார் அந்த அளவுக்கு. இந்த பழக்கம் எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க மாப்பிள்ளைக்கு இருக்குதுன்னு எனக்கு சுட்டி காட்டுறியா? உண்மைதான் சைமன், அவரையே என்னால திருத்த முடியல. உங்ககிட்ட என்ன பேச்சு? ஆமா போய் வேலையை கிடைக்கும். இந்த ஆபீஸ்லயே இந்த கடிகாரமும் ராமலிங்கம் சாரம் தான் ஒழுங்கா வேலையை பாக்குறானுங்க. மத்த வயல்கள்லாம் வந்ததுல இருந்து ஓர வரைக்கும் இந்த கடிகாரத்தையே தான் பாக்குறாங்களே தவிர வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள ஐயா என்ன வரலையே? வாய பாரு, உன் டிஃபன் பாக்ஸ் மூடி திறக்கிற மாதிரி திறக்கிறேன். ஐயா வந்துட்டாராடா? வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ என்ன சத்தம் போட போறாரு தெரியல. ஆமா 30 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் அவரை போய் சத்தம் போடுவாருங்கிறான். தான் லேட்டா வந்துட்டானா? அவரும் லேட்டா வந்திருக்க கூடாதுன்னு அல்ப ஆசை. அவர்கிட்ட நடக்குமா? என்ன பார்த்தா வளையல் மாதிரி தெரியுதா? உன்ன சொல்ல சார், இதா ஜம்முன்னு ஜாலியா திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வரிய. யார பாத்திரா தேளுன்ற? தேரு தேரு. நீ தேர மாட்ட, உனக்கு இந்த வாய் இருக்கிற வரைக்கும். ஆபீஸுக்கு வர்ற மாதிரியே தெரியல, குடுத்தன வர்ற மாதிரி வந்தா எப்படி? அங்க என்ன பாருங்க கிடையாரத்துல. ஆமா சைமன், எப்ப பார்த்தாலும் இது லேட்டாவே போய்கிட்டு இருக்கு, அது ஃபாஸ்டாவே போய்கிட்டு இருக்கு. இதுல இது சரியா அது சரியான்னு தெரியலையே. உனக்கு ஏன் அந்த ஒம்பெல்லாம்? வழக்கமா திருப்புற மாதிரி உங்களோட திருப்பிட்டு போயேன். என்ன அத்தையா திருப்புவேன்? போகும்போது திருப்பு, சீக்கிரம் போலாம். படபடான்னு பேசிட்டு கையெடுத்து போட்டு இடத்துல போய் உட்காரியா? மேனேஜர் வர நேரமாச்சு. ஆஹா அந்த பையன் என்ன வரலையா? வரலையே. என்ன மிரட்டுறாயா? ஆனா ஒரே லேட். அவன் அவன் கையெழுத்த போடு. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அவள ஐயா வந்திருக்காரு பார். ஐயாவை தொட, உடைய கொண்டாங்க. எல்லாம் தயிர்காரி மாதிரியே இறக்குங்க. கூட எங்க இறக்குங்க, கூட எங்க இறக்குங்க. ஆமா இன்னைக்கு என்ன ராமஜெயம் இவ்வளவு லேட்டா வந்திருக்கப்பா? ஆடா லேட்டு, 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாப்பிங் போனேன், பஸ் கிடைச்சது. சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். சீட்ல உட்காராம பின்ன டாப்லயா உட்காருவான்? அட சும்மா இருறா மாப்பிள்ள, நிக்கில உட்கார்ந்தேங்கிறாரு. 5 ரூபாய் எடுத்து டிக்கெட்டுக்காக கண்டக்டர்ட்ட நேட்டினேன். 5 ரூபாயா? ஏது அது சொல்லமா? அவன் கையாடுனா சொல்லல, ஆபீஸ்ல சம்பளமா கொடுத்தாங்களே அந்த பணமாங்கிறான். வேற என்ன? அதானப்பா உங்களுக்கு வேற எது பணம்? வீணா கெட்டு போவாதீங்கடா. இனிமே தானா தெரியுமே கொடுத்த அவன் சில்ற இல்லைன்னு அடுத்த ஸ்டாப்பிங்ல என்ன இறக்கி விட்டான். அடுத்த பஸ்ல ஏறி அதே நோட்டை நீட்டினேன். அவனும் அதே சொல்லி அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டான். இப்படியே ஒவ்வொரு பஸ்லயும் ஏற்றி இறக்கி ஆபீஸ் வரை கொண்டாந்து விட்டானுங்கப்பா. குடி டிக்கெட் வாங்கல. இன்னும் 5 ரூபாய மாத்தவே இல்லையா? ஆனா மாத்தல, அவன் சில்லற கொடுக்கல. மாப்பிள மாசம் பூரா 5 ரூபாய பத்துக்காரங்கிட்ட காட்டி காட்டி ஆபீஸ் கிட்ட வந்து இறங்குறது போல் இருக்கு. பாவண்டா குடும்பத்தை விடுறா போட்டோம். இவங்க பச்சு மாதிரி பேக் எடுத்து விடுற மாதிரி விடுறா போட்டோம். அண்ணாயிரா இதுல கொஞ்சம் இங்கு போட்டுக்கணும். கொஞ்சம் இங்கா இதுலயா? படிக்கடக்கா பிடிக்கும் போது பால் பாத்திரத்தை கொண்டு வந்துருக்க வேணாவே இல்ல ரூல் தெரியாது. வீட்டுல இருந்து வரும்போது மை ஊத்த மறந்துட்டேன் மாப்பிள்ளே. இன்னைக்கு மறந்தாச்சு. வருஷம் 365 நாள் இப்படி தாண்டா சொல்றாரு மாப்பிள. போகும்போது மொத்தமா அடிச்சுக்கிட்டு போறாரு, வரும்போது சுத்தமா வர்றாரு. சாரு உன்னை கேட்கறேன்னு குறைச்சிக்காதீங்க. வீட்டுல ஏதாவது இங்கி பிசினஸ் நடக்குதா? நடக்குதா?
சத்தியமா நாங்க மேனேஜர்கிட்ட சொல்ல மாட்டோம். வியாபாரம் நடக்குதா, அதுல வர்ற வருமானத்தை வாங்கதா இது? சொல்லுங்க. நாக்கு அழி போயிருந்தா கேன்டீன்ல சாப்பிடும் போதே நாக்கு அழுவல, நீ சொல்லித்தான அழுக போகுது. வயசுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா. பெரிய ஒரு செஞ்சுறாரு, குடுறா மரியாதை. ராகுகால வர்றதுக்கு முந்தி இங்க ஊத்தி கொண்டா ஸ்ரீராமஜெயம் எழுதணும். ஆமா, பக்தியோட எழுதுற அப்படியா? வேற எதுல எழுதுற? முதல்ல கால போட்டுக்கிற செருப்பை கட்டிட்டு எழுது, அப்பதான் மோட்டம் கிடைக்கும். குட் மார்னிங் சார். 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 என்னமே அந்த செருப்பு கிடைக்கு சார்? நீங்க வர்றீங்கன்னு உடனே இவரு தான் கழட்டினாரு. இல்ல சார். சார் மாப்பிள, ஒரே கதைங்க, இவரு செருப்பு தான் சார். என்னதான் சார், உங்களுக்காக கழட்டல, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்காக கழட்டினே. இங்கிலீஷ் வராது, நாளை தச்சிரேன். கேப்பங்க மேம். என்ன போட்டு விட சொல்றியா? இல்ல நான் போட்டுக்கிறேன் சார், நான் போட்டுறேன். உன்னை கவனிச்சுட்டு தான் வர வர உன்னுடைய அதிக பிரசங்கத்தனத்துக்கு அளவே இல்லாத போச்சு. நாம ஆபீசர் தொப்பில நடக்கிற மாதிரி தான். இவன் ஒருத்தன் தான் கேக்குறான், பாக்கி எவனும் கேக்குறதுல இவனுக்காகத்தான் போன தொப்பி. கையால போறான்டா குழந்தைடா. வர வர இந்த ஆபீஸ் பிரஜனமானவா போச்சு. சின்னவன் பெரியங்கிற வயசு வித்தியாசம் இல்லாம அவன்கிட்ட போய் விளையாடுறேன். உன் மூஞ்சல சொரிய தடி விட்டு போறான். உள்ளாவ போறதா? ஏண்டா நிக்கிற எருமை, உள்ளாவ போறதா? உள்ளாவ தலைக்கு தாண்டா எனக்கு பேரு. மாப்பிள, இந்த தலையை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்றான். அப்படியா? அப்ப நல்லா அவங்கிட்ட பேச்சு வாங்குறா. அவன் பேச்சு வேண்டா. நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமா, அந்த கதையா போச்சு. வர வர இந்த ஆபீஸ்ல யாரு என்னத்த பேசுறதுங்கிற கணக்கே எல்லாம் போச்சு. என்னப்பா சைமன், வரும்போது யாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்ற? பகோட அது போட்ட பெல்ல குத்தி என்ன விசேஷம்? முதலாளி வந்துட்டார. ஏப்பா சிரிக்கிற? இல்ல, சம்பளம் வாங்குற ஆளுங்களே வரல, குடுக்கற புண்ணியமா வருவாரா? அதுவும் இல்லாம வந்தா உன்னை பார்க்காம ஒரு போமாட்டாரு. ஆமா ஏசா, அவர் உன்னை விசாரிக்கிறது போக நீ அவரை விசாரிக்கிறிய, என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? இல்ல சைமன், என் சொந்த விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால அவர் மூடு எப்படி? வாய மூடு சார். உன் சொந்த விஷயம் பேசுறதுக்கு என்ன சார் மூடு? நீ ஒருத்தன் தான் சார், அவர் ஆபீஸ்ல எந்த நேரத்திலையும் பார்த்து பேசலாம். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சைவன், நம்ம கம்பெனிலேயே ஒரு குமாஸ்தா வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க. அந்த வேலையை என் பையன் ராமுவுக்கே முயற்சி பண்ணாம்னு அப்ளிகேஷன் கூட கொண்டாந்துருக்கேன். அப்ளிகேஷன் கொண்டாந்துருக்கியா? பையனை கொண்டா சார், உட்காந்து வச்சிருவான். நீ பிழைக்க மாட்டேன் சார். சொந்த பையனுக்கு வேலை கேட்கறதுக்கு இவ்வளவு பூச்சப்பட்டா எப்படி சார்? பாஸ் வந்தவன சொல்றேன், போன் அடி, வேலை ரெடி. சைமன் மாப்ளே, எத்தனை தொட்டி வந்திருக்கு கவனி? ஆமா, வந்தவன கிடையாரத்தை பாருங்க. எல்லாரும் இவரை செல்ல ஏன் லேட்டுங்கிறது இதை பார்த்து யோசிச்சுக்கணுமா? கருமந்தான், எத்தனை போட்டா கீழே துப்புறதே இல்லையா? எல்லாம் மேலேயே வா. நெஞ்சில் எவனோ குத்துன மாதிரி இருக்கியா? ஏற்கனவே நல்ல வேலையில பாட்டு வேற பாடுறியா? தெரியாமதான் கேக்குறேன். வர்ற கையெழுத்த போடுற, சீட்ல போய் உட்காந்துக்கிற, ஆபீஸ் வேறைய பார்க்காம ஏதோ கதையா எழுதிட்டு இருக்கிறேன். வெறும் சம்பளத்துக்கு கையெழுத்து போடுறப்போ நீயா சம்பளம் தர? நான் கதை எழுதுறேன், இல்ல கழுதம் வைக்கிறேன், நீ யாருப்பா கேட்கறதுக்கு? கதை எழுதுறேன்னு கவனம் வருது. மூணு நாளைக்கு முன்னால உன் கதை ஒண்ணு பத்திரிகையில படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சியா? ஆமா ஆமா. அந்த கதையை உனக்கு யாரு சொன்னா? நான் தான்ப்பா எழுதுனேன். அது தெரியுது, யாரு சொல்ல சொல்ல நீ எழுதுன? நான் சொல்ல மாதிரிப்பா. சொல்லுங்க. ஒன்னு ஆக்கி தலப்ப மாட்டி விட்டேன்.
நீ ஏன் துப்புற, இதுக்கு நாள துப்புனா ஓடியா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, நேத்து அப்படித்தான் யார்கிட்டயும் சொல்லாம 4:30 ஆபீஸ் விட்டு போயிட்டேன். நீ போன ஒண்ணும் உன் பேருக்கு ஒரு தங்கி வந்துச்சியா, நான் வாங்கி வச்சிருக்கேன். புதுசா என்ன வரப்போகுது, கதை எழுதிருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கான், புறப்படு கோர்ட்டுக்கு. இந்த பாட்டிலே யோசனையா எவன் போட்டிருக்கான்னு, ஒரு கதைக்கு 8 பேர் கேஸ் போடுறாய் அப்ப, புறப்படு. ஒரு நாள் ஆபீஸ் வர்ற, 10 நாள் கோர்ட்ல போய் நிக்கிற. ஐயோ நானு இப்படி போறேன். இவன் என்னடா பேனா குடிங்க அங்க போட்டுட்டு வந்துட்டு போறான், அவன் என்னடா இந்த பக்கம் போறேன்றான். சில்ற பசங்களா இருக்கான் பிள்ளைங்க, நம்ம வயசுக்கு இந்த ஆபீஸ் லாயக்கு இல்ல. வெச்சிய வேற மேல குத்திட்டு ஆபீஸ் வர லட்சணம். ஆபீஸ் வர ஆர்வத்தை பாரு. வேண்டா இடுப்புல போடணும், நெஞ்சில போடக்கூடாதியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்லப்பள்ள சார். கேண்டீன்ல டிஃபனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் ரெடியா வச்சிருப்பேன். ஓ, உடச்சிலையா? காத்தாலேயே தொடச்ச சார், சும்மா தூசி மண்டிக்கிட்டே இருக்கு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். சாரி சார், யார் மன்னிச்சுங்க சார், தெரியாம செஞ்சிட்டேன் சார். ஹலோ, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். என்னது இத்தனை நேரம் நம்ம ஆபீஸ்ல பூகம்பம் மட்டும்தான் வச்சல பார்க்க போயில போட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்ப இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் புகையில போட ஆரம்பிச்சுட்டா? இல்ல இல்ல, பூகம்பம் குமரி எரிமலை வெடிச்சு நெருப்பு குழம்ப கைக்கு இருக்கு. வெத்தலை பத்தி விசாரிங்க மிஸ்டர் வெத்தலை. ஐ மீன் மிஸ்டர் பூகம்பம், என்ன இது? கல்லெழுத்து போடும்போது இடும்பல் வந்துருச்சுப்பா. மேனேஜர் பார்க்க போறாரு, உங்க சீட்டை கிழிக்க போறாரு. அப்பா, வாசன மண்டையை உடைக்கிற, நீ மோப்பம் பிடிக்கிற, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்க வேண்டியவன். இல்ல, டெலிபோன் தேவதைக்கு பூஜை பண்றதுக்கு பூ வந்திருக்கோம்னு கேட்டேன். டைம் என்ன ஆகுது? 9:30 ஆகுது. 9:30 எல்லாம் ரிஜிஸ்டர் மேனேஜர் உங்களுக்கு போயிட வேண்டாம். தம்பி சாரு, தம்பி சாரு, ஆர்ப்பாட்டம் பண்றியா? நீ ஒழுங்கா வந்திருந்தா அது உள்ள போயிருக்கும். நீ 9:30 வந்து சாரு, நீ 9:30 வர்ற, அது பல்ல வச்சுக்கிட்டு வெளியில கிடக்கு. கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸ்க்கு வரத்துக்குன்னா என்ன ஒன்ன மாதிரி பியூனா? என்ன இன்சல்ட் பண்றியா? இப்பவே நான் மேனேஜர் கிட்ட போய் இது சம்பந்தமா பேசுறேன். என்ன கொஞ்சம், என்ன கொஞ்சம் சும்மா தமாஷிக்கு, உங்ககிட்ட தமாஷிய கூட செய்ய தமாசுனா செய்ய, வேண்டான்னு சொல்லலாமா? கிணறம் போய் ஒரு பாக்கெட் பிளேயர்ஸ் வாங்கிட்டோம். இந்த பேனாவை விட்டு பிளேயர்ஸ் வாங்கிட்டு வரவா? இலே நிக்க போற வேண்டா, என் பேனா அண்ணா உங்களுக்கு அவ்வளவு லேசா போச்சா? வரடாங்க. நான் இல்ல இவரு, நான் இல்ல இவரு. தவறு தவறு, சாரி சார். நாளை கையெழுத்து போட வேணா, மூஞ்ச பாரு பணங்கா மாதிரி. ஏன் வருத்தப்படுற? பணங்கான்னு சொன்னாரு, கரெக்டா தான் சொல்லிருக்காரு, வருத்தப்படாது. அவர் கிடக்குறாரு ஸ்ரீராம் ஜெயா, நீ போய் பிளேயர் ஆகிட்டு புது 5 ரூபா நோட்டு. தம்பி சாருக்கு பிளேயர்ஸ், பியூன் சாருக்கு வீடு கட்டு. இனிமே என் பேனாவை தொடுங்க, கையை ஒடுத்து போடுறேன். இந்த ஆபீஸ்ல எல்லா பயல்களுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சது.
குட் மார்னிங். ஹலோ மிஸ் அம்மா. குட் மார்னிங் மிஸ் அம்மா. நீ பகையில போடாத, கழித்து போடு. கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சதா, உன் பேனா என்ன ஆச்சு? நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க சார். யாரா அவன் புடிக்கிட்டு வந்துட்டு குடுத்து வச்சிருக்கணும். வாமா டைபிஸ்ட் சிகில் அழகி சில்லாரா திரிபுர சுந்தரி, உன்னைத்தான் தெரியுமே, உனக்கு ஏது பேனா போடு. வேற வச்சு ஒரு கீர்த்தனை எழுதலாம் போல். யார் வச்சது? இத்தோட 1,10,110 ஸ்ரீராம ஜெயம் ஆச்சு. இந்த மாசம் வேற நல்லா தான் நடந்தது. நல்லா எக்ஸிபிஷன் பொம்மா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு. குடுத்து வச்ச ஆத்மா கலப்பா. குப்ப மாட்டுல கோழி சீச்ச மாதிரி இருக்கு. ஒரு எழுத்து புரியலன்னு சாரு கத்துறாரு. உன் கையெழுத்தே சரியில்லையா சாரு? என்னாயிரம் அந்த ஆளுக்கு தலையெழுத்தே சரியில்லை, கையெழுத்த போய் பேசிக்கிட்டு இருக்க. எழுதி கொடுக்கறத வாங்கிட்டு போப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் ரவி. என்ன போன் போடணுமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு போன் பண்ணலாம். இருந்தா பரவாயில்ல, ஏதோ மாமூலா நடக்கிறது தானே. தேங்க்யூ சார். ஹலோ ரோசியா? ரோசி, நான் தான் ரவி பேசுறேன். ஓ ரவி, என்ன வேணும் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒண்ணு இல்ல ரோசி, நம்ம நேஷனல் சில்கம் போறீங்கல்ல? ஓ எஸ் இருக்கேன். நீங்க எப்பவுமே அப்படிதான் ரொம்ப தமாஷனியா. ஒண்ணு இல்ல, அந்த நேஷனல் சில்கம் போறதுக்கு ஒரு கனெக்ஷன் கூட கொடுக்கறேன். என்னப்பா ஜவுளி பிசினஸ் சார்? என்ன சார் இது, துணி கடைக்கு போன் பண்ண உடனே ஜவுளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹலோ நேஷனல் சில்கம் போறீமா? நான் தான் மைனர் ரவி பேசுறேன். என்ன சார் தம்பி, தைத்தலோட்டம் பேரை சொல்லணுமா? உங்க பேரை சும்மா சொன்னாலே விளங்குமே. ஒண்ணு இல்லையா, இங்க ஒண்ணு சத்த இல்லையா? அதுவா? ஒண்ணு இல்ல, இங்க பக்கத்துல ஒரு மாவு மில் இருக்குது, அது அடிக்கடி இந்த மாதிரி கர கரன்னு சத்தம் போடும். இல்ல இல்ல, மிளகா சீவக்கு அரைக்குதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த 4 டெர்லின் பேண்ட் கேட்டிருந்த பாருங்க, அதை கொஞ்சம் எடுத்து வைங்க, சாயங்காலம் வாங்கிக்கிறேன். அப்படியே 4 புடவை எடுத்துறீங்க. என் சிஸ்டருக்காக தான். தங்கைக்கா? எஸ் தங்கைக்கா. தங்கைக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே கவனிக்கிறேன். நீங்க இப்பதான் போன். ஒண்ணு இல்ல சார், இங்க மாவு மில் தொந்தரவு சகிக்க முடியல, நான் நேரவே வரேன் சார். ஆச்சரியமான பையன் சார். என்ன கண்டாயிரம்? நம்மளாம் 1 ஆனா கேலண்டரை பார்த்து காலம் தள்ளுறோம் சார். விடிஞ்சாண்ட பையனுக்கு 1 தான் சார். எப்ப பார்த்தாலும் பையில 50-100 புது காகிதமா புழங்குது சார். எப்படிதான் கிடைக்குதோ ஆண்டவனுக்கு வெளிச்சம். கண்டாயிரம், அவனுக்கு என்னப்பா, பணக்கார பையன், இந்த வேலை செஞ்சுதான் புழப்பு நடத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அது சரிதான், இன்னும் புரட்சிக்காரன் கண்ணில் சிக்கல, அப்புறம் தான் தெரியும். ஓ குட் மார்னிங் சார். வாங்க சார், வாங்க சார். குட் மார்னிங் கண்ணாயிரம், உட்காருங்க சார். குட் மார்னிங் குருசாமி, உட்கார். நமஸ்கார் ராமலிங்கம். கண்ணாயிரம் சார், இந்த பையில கொண்டு போய் மிஸ்டர் பரந்தாம டேபிள்ல வச்சிரு. சரி, அதுக்கு இன்னைக்கே பதில் போய் ஆகணும்னு சொல்லிடுறேன். அப்படியே மேனேஜர் ரூம் போய் காரில வச்ச பையில் கையெழுத்தா இருந்தா எடுத்துக்கலாம். கையெழுத்தா இருந்தா எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, ஓ விஷயமா, முதலாளி விட்டு போய் விவரம் பூரா எடுத்து சொன்னேன். என்ன சொன்ன? கொஞ்சம் ஹலோ. ஆமா ராமலிங்கம் தான் பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க செக்கா கொஞ்சம் இருந்த பார்த்து சொல்றேன். ஓ பேமெண்ட் ஆயிடுச்சு. அப்படியா, பதில் வரலையாண்ணா? இருங்க கேட்டு சொல்றேன். கையெழுத்து ஆயிட்டுதான். நீ போய் பூகம்பத்தை வரச்சு. அதுக்கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணிருக்கீங்களே, அது எக்ஸிக்யூட் ஆக 1 ஆகும். பரவாயில்லையா, இருங்க வந்துட்டு கேட்டு சொல்றேன். இந்த லெட்டருக்கு பதில் போட்டீங்களா மிஸ்டர் பூகம்பம்? என்ன சொல்றீங்க நீங்க? நேத்து எழுதி போட்டேன்னு சொல்றாரு. அப்பா நீ போய் அந்த பரந்தாமலை வரச்சு. சரி சார்.
என்ன விவரம் இல்லாம கூப்பிட்டு உசுர வாங்குறீங்க? ஒழுங்கா துப்பிட்டு வந்து முதல்ல சொல்லப்படாத ஒரு பக்கம் எழுதியிருப்பேன். எப்ப பார்த்தாலும் சலிப்பு, ஏதாவது கூப்பிட்டு கேட்டா இழுப்பு, சம்பளமாக மட்டும் சிரிப்பு. வந்து சேர்ந்தீங்கள ஐயா. ஹலோ, உங்க லெட்டருக்கு நாங்க பதில் போட்டுட்டோம். தேங்க்யூ குருசாமி. முதலாளி பணம் தர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா, அநேகமா இன்னைக்கே உன்ன கூப்பிட்டு சொல்வார் நினைக்கிறேன். ராமலிங்கம், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்ப்பா. உண்மையிலேயே என் பெண்ணுக்கு தீராப்பா கல்யாணம் செய்து வைக்கிறேன். அவக்குள்ள என்னப்பா இப்ப நான் என்ன செய்துட்டேன் அப்படின்னு? இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் இந்த பணம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே. ஐயா சொல்லிட்டா தான் முதலாளி சட்டம் மாட்டாருங்களே. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் எச்சிருப்பா. இந்த பையனை கொண்டு போய் முதலாளி ரூம்ல வச்சிரு. சரி சார். இதுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்படியே மேனேஜர்ட்ட இதுல கையெழுத்து வாங்கிட்டு வா. நேத்தே கேஷியர்ட்ட ஒரு லிஸ்ட் கேட்டிருந்தேன், அது ரெடியா இருந்தா அதையும் வாங்கிட்டு வந்து. என்னங்க சார், மணி 11 கூட ஆகல, இவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் வாயால மணி எண்ணிப்பிட்டு கையால பணத்தை என்றாங்க. உங்களுடைய கடுமையான உழைப்புல இந்த ஆபீஸ் இந்த ஸ்தாபனமே ஒத்தந்தது. ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க. 2000 தனி மனிதனால ஒரு ஸ்தாபனம் முன்னுக்கு வந்ததுன்னு நினைக்கிறதே தப்பு. ஒருத்தன் எவ்வளவுதான் கெட்டிக்காரனா இருந்தாலும் ஒரு ஸ்தாபனத்தோட இணைஞ்சிருக்கும் போதுதான் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம். நீ போய் வேலையை கவனிப்போம். நீங்க ஒரு டைப், உங்களை திருத்த முடியாது. கூப்பிடுறாரு. கூப்பிட்டா போயா? ரூமுக்கு தானே கூப்பிடுறாரு. தூக்கம் அடைக்கா கூப்பிடுறாரு. உடனே பாக்கணுமா? ஏன், இதுக்கு முந்தைய என்ன பார்த்தது இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேண்டாம் பாப்பான். இந்த முகரையை ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது. டே, பாக்குறதுக்கா இருக்காதுரா? ஏதாவது கேஸ்ல மாட்டி இருக்கும். கூப்பிடா சார். மண்டு வேற யாரையாவது இருக்கும் போடா. சார், இந்த ஆபீஸ்ல நீங்க தானே சார் நாமம் போட்டிருக்கிறது. ஆபீஸ்லயா போடுறாரு? வீட்டுல போடுறாரு. ஆமா இல்ல, உங்களை தான் சார் கூப்பிடுறாரு சார். டே, அந்த நாமக்காரனை கூப்பிடுமா சொன்னாரு? ஆமா. அறிவு கிடையாது இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க. சூடு சுரணை இருந்தால நாக்க பிடிக்கும், செத்து இருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு செலவு வச்சு பேரை வைக்கிற, பேரை வச்சு கூப்பிடுறது, காலையில எழுதுறது வச்சா கூப்பிடுறது. நானா இருந்தா மொட்டை அடிச்சுட்டு செருத்தருவா சுத்த வேண்டா. அந்தாலும் வரமாட்டா. தொடர் அடிங்க. வந்த வேலையில கூட்டி போவாங்க. தொடர் நடக்குது. என்ன இல்லையா? அது ஒண்ணத்தான் சார். திரும்பவே மாட்டேன்றாரு. அங்கேயே பாருங்க. என்னத்த எங்க பாக்குறது? நான் அப்புறம் வர்றேன். மிஸ்டர் பரந்தாம், இந்த ஸ்டேட்மெண்ட ப்ரிப்பேர் பண்ணது நீங்க தான். ஆமான்னு நினைக்கிறேன். நினைக்க வேண்டாம். நீரா இல்லையா? சரி, நானே தான் சார். டோட்டல் 20,000 ரூபாய் வருது. நீங்க 2000 போட்டீங்க. ஒரு சைபர் விட்டு போச்சு சார். வாட்? ஒரு சைபர் சர்வசாதாரணமா சொல்றீங்களா? மிஸ்டர் பரந்தாம், உங்க சம்பளம் 200 ரூபாயில ஒரு சைபரை கட் பண்ணிட்டு 20 ரூபாய் கொடுக்கட்டுமா? என்ன சார் நடந்து போச்சு? ஆற்றால் ஒரு சைபர், அதுவும் கடைசியில இடம் வேற விட்டுருக்க. நீங்களே போட்டாலும் போச்சு. நீங்களும் வேலை இல்லாமத்தான சார் இருக்கீங்க. போடுங்களே. நான் பேசுகிறேன். பேசிக்கிட்டே இருங்க. வரடா, வரடா. காலாடி பசங்க கேட்டியாயா? என்ன சைகரை காணமா? வர வர நம்ம ஆபீஸ்ல எல்லாமே தொலைஞ்சு போகுது. வாட்ச்மேன் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கேயும் போயிருக்காது, தேடி பார்த்தா கிடைக்கும். அதானே, தேடி பார்ப்பானா? அதை விட்டுட்டான். என்னவோ புள்ள ஊட்டி காணாம போன மாதிரி சைபரை காண, சைபரை காணன்னு ஏங்கிட்ட அலறான். நான் இந்த ஆபீஸ்ல சேரும் போது இந்த பையன் பிறந்தே இருக்க மாட்டான். பிறந்ததோட நிக்காம என்ன வேற மிரட்டுறாயா? வாயா இங்க.
நான் டெலிஃபோன் ரூம்க்கா கூப்பிடுறேன், கேண்டீனுக்கு வா. நான் இதை பார்த்துட்டா ஊட்டி சாய் எடுத்துக்கலாயா? அவன் எப்படி பாக்குறான்னு பாக்குறான். வேலையை கவனிப்போ, கேண்டீனுக்கு வாங்க. பாவி, யோ நீ எழுதி கிழிச்சது போது வாயா வாயா மாட்ட. எஸ் சேகர் ஹியா சார், நான் ராமலிங்கம் பேசுறேன். எஸ் எஸ் வாட்ஸ் மேட்டர், என்ன விஷயம்? மெஹர்ச்சந்தன் கம்பெனிக்கு நம்ம 24th அன்னைக்கு ஒரு பேமெண்ட் டியூ. நீங்க இன்னும் அந்த செக்ல கையெழுத்து போடலையா? போட்டீங்கன்னா நான் உடனே டிஸ்பேச் பண்ணிடுவேன். அது சென்னை பவசரம், எனக்கு தெரியும். ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். எஸ் 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 தட்ஸ் ஆல் ரைட். கமலா, காலையில இருந்தே ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்த காபியாவது சாப்பிடுமா? வேண்டாம். இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு. மாப்பிள்ள வரட்டும், அவரே ஆபீஸுக்கு அனுப்பி உங்க அப்பாவை பார்த்துட்டு வர சொல்லலாம். அவர் ஏதாவது ஏற்பாடு செய்வாருமா? இந்த எப்ப பார்த்தாலும் பொருளத்தானா, மனுஷன் நேர்ல பேசுற வழக்கத்தை மறந்துட்டான் போல் இருக்கு. என்னப்பா பேசி முடிச்சியா? இது முடியற விஷயம் இல்ல சார், பேசிட்டேன். சரி போய் வேலையை பாருங்க சார். ஐயா வர போறாங்க, போ சார். இந்த ஆபீஸ்ல நீங்க ஹெட்லா இருக்கா? இவன் ஹெட்லா இருக்கா சார்? என்ன சார், நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் இந்த ஆள் எப்படி கோச்சுக்கிறாரு சொல்லுங்க சார். ஒண்ணு புரியல, கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு வரணும். போயிட்டு வந்து சார். ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல சார், எங்க பாட்டி 106 வயசு சார். எங்க பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ப முடியலையே. என்னது? அட வயசு நம்ப முடியலையா? எங்க பாட்டிக்கு 106 வயசு, அதுல போட்டியா? அவன் என் பாட்டியிலதான் போட்டி. அண்ணாயிரம் நீ அவசரமா போகணும்னு சொல்லல, சீக்கிரம் போயிட்டு வா. அது இல்ல சார், மேனேஜர் வந்து அர்ஜென்டா ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. இந்த கணக்கெல்லாம் கூட்டி பார்க்கணும் சார். கூட்டி பார்த்தேன், 123,000 வந்தது. ரெண்டாம் தர கூட்டி பார்த்தேன் சார், 222,000 வருது. மூணாம் தர கூட்டி பார்த்தேன், 344,000 வருது. கூட்ட கூட்ட ஏறிக்கிட்டே போகுது சார். நீங்க கொஞ்சம் பாத்துறீங்களா? சரி சரி, கொண்டாந்து கொடுத்துட்டு நீ போய் பாத்துக்கலாம். தேங்க்யூ சார். நாலாம் தரம் கூட்டி பார்த்தா 750,000 வந்திருக்கும். ஏன் சார், உங்களுக்கு தான் வேலை தலைமையில கிடைக்க, இந்த ஆளு வேலையா ஏன் சார் நீங்க எடுத்துக்கிறீங்க? என்ன செய்யறது கண்டாயிரம், அவசரமா போயிட்டு வரணும்னு சொல்றாங்க. கூட்ட கூட்ட தப்பா வருதுன்னு கூட்டல நானே அழிச்சிட்டேன். நீங்களே ஒரு தடவை பாத்துறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. தேங்க்யூ வெரி மச். என்ன பண்றேன் பாரு. என்ன பிரமாதம், இங்க மேனேஜர் வீட்டு காப்பி மாதிரி ஸ்ட்ராங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டாவே பெருதா? தினம் அந்த பையன் நம்ம காப்பில கை வைக்கிற போல இருக்கு. என்ன ஆபீஸ்ல தூக்கம் தூங்க சார், கண்ணுமடி யோசனை பண்ணிருக்கேங்க சார். பெரிய முடிவு இவரு, அப்படி நிஷ்டையில இருந்தாரு. இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன் உன புரட்டி விடுறாரு. எங்கடா எல்லாரும் கண்ணியம் போயிருக்காங்க சார். கண்டீனம் முதல்ல கூட போய் கூட்டியா படம் குடிங்களேன். உள்ள கொண்டு வேடா இடிய. மணி என்னாச்சு? வெட்டி உழப்பேன். கையில ஒரு வாட்ச கட்டிருக்கிற, மேல ஒரு கடிகாரம் தொங்குது. என்ன கேக்குற, என்ன கிண்டலா? என்ன பாச்சு? ஓடல, மாரவாடி கிட்ட குடுத்துட்டேன்.
அஞ்சு ரூபா பணம் கடா. அஞ்சு ரூபா கொடுத்தா வச்சிருக்கேன். கொடுக்கல, நீ வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன். குடுறா பின்ன எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொல்றேன். என்னடா எங்கிட்டே இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்தா அஞ்சு ரூபாயாவே இருக்கும், எங்கிட்ட கொடுத்தேன்னா 50 ரூபாயா பண்ணி தருவேன். எப்படி? குதிரை பேர்ல கட்டுறேன். குதிரை பேர் இல்லையா? உன் பேர்ல கட்டுறேன்டா. எந்த இருந்தா குதிரை பேர்ல இருந்தா? உன் பேர் என்ன குதிரை ஓடுதா? கழுதை உன்னால நடக்கவே முடியாது, ஓடவா போறா? குதிரை மேல கட்டி பணம் பண்ணி தர்றேங்கிற. பணம் போயிடுச்சுனா? பணம் போயிட்டா விட்டுறதா? மறுபடியும் மறுபடியும் அங்கேயே கட்டணா? மறுபடியும் இப்ப ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், சம்பளம் தர்றாங்க, செலவாய் போகுது. செலவாய் போச்சு சும்மா இருக்கிறோமா? மறுபடியும் சம்பளம் வாங்குறோமா? அது மாதிரிதான். என்னடா இன்னும் புரியுது உனக்கு? இப்ப நானா காசு இங்க தொலைச்சிடுறப்ப, இங்க தொலைச்சிட்டு அங்கேயா போய் தேடுவேன்? அங்க யாரு போய் தேடுவா? இங்க இருந்து தேடுவாங்க. புரியுது புத்தாலி செய்ய உனக்கு? புரியுது. 5 ரூபாய் பூரா பணம் பண்ணி தர்றேன். 5 ரூபாய் எவ்வளவு கிடைக்கும்? கிட்ட வர்றான் பத்தா வாடா கண்டு பண்ண. 5 ரூபாயை கட்டலன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாயா? உங்களுக்கு வேணாப்பா? இருறா, வேண்டாமா? யாரா வற்புறுத்துறாங்களா? சரி 4000 ரூபாய் தரட்டா வச்சுக்க. இல்ல வேணா, பயமா இருக்குது. என்னடா விலகாதரா, உனக்கு எவ்வளவுதான் வேணுங்கிற? 5 5 1 6 6 ரூபாய் போதும். எவங்க 1 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், என்கிட்ட வசூல் பண்ணி தர்றேங்கிற. குர்ரா வேணாப்பா? என்னடா இவன் கேட்டுக்கு இல்லங்கிற? குர்ரா நீ கேட்டா தர மாட்டேன். இல்ல பையனா? இல்ல இல்லையா? இல்ல தொப்பி தர. தொப்பி பாரியா தலையில வச்சிருக்கேன். 5 ரூபாயும் புடிங்கிட்டு எப்பதான் தருவா? போயிட்டு வந்தா தர. அப்ப நீ வரமாட்டியா? நான் கட்டின குதிரை வந்தா தரேன்டா. மேல போடாம இலையில போட்டு ஒழுங்கா பரமாறுவான். நான் போய் அவளை கண்டுக்கிறேன். அவளுக்கு பிடிக்கிறது. அப்புறம் ஏன் சாமி பிடிவாதம் பண்றீங்க? சீதா கண்ணு தர சரியா வந்த? ஆமா வந்த.
அம்மா பாட்டி பிள்ளையார் மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா தாத்தா பாக்கணுமா உனக்கு சொல்ல சொன்னாங்க. ஏதாவது சொல்லி வைக்கிறா இல்லையா? தயிர் வடைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஆமா ஏலங்கலம் போட்டீங்களா? மொத்தமா எடுத்துதான் நான் வேலை. கிருஷ்ணாணி கொஞ்சம் தயிரை கொண்டாந்து ஊத்து மேல மேல. ஒரே கரகரகரான்னு வந்துருக்கிறேன். இந்தாமா ஆளுக்கு ஒரு ஸ்வீட் கொண்டா, அப்படியே எனக்கு ஒண்ணு கொண்டா. என்னது என்னது? ஆச்சரியமா இருக்கே, ஆச்சரியமா இருக்கே, ஆச்சரியமா இருக்கே. எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுக்க சொல்ற, அதோட உனக்கு வேற கொண்டுட்டு வர சொல்ற. அம்மா நீதான் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதையா? டாக்டர் சாப்பிட சொல்லிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் மக கல்யாணத்துக்கு முதலாளி 5000 பணம் கொடுத்துருக்க. இல்லப்பா கடனா தாப்பா கொடுத்துருக்க. அதான பார்த்தேன் எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. என்ன பக்குன்னு ஆயிப்போச்சு? கடனா திருப்பி கொடுக்க வேணாமா? இந்த காலத்துல கடன் கூட யாயா கொடுக்குறான்? நாலு வெட்டி ஏழு வெட்டின்றான். ஆமா செஞ்சேல வீட்டுல யாருக்கும் தெரியாம சிவராமஜெய எழுதுறான். நானும் பல வருஷமா எழுதுறேன், என்னயா பிரயோஜனம்? அதெல்லாம்ப்பா ராமலிங்க சிபாஸ் பண்ணித்தான் இந்த பணம் வாங்கி கொடுத்துருக்க. ராமலிங்கம் சிபாஸா? ராமலிங்கம் அப்படின்னா இனிமே அருப்பா எழுத வேண்டியதுதான். அவரு ஆபீஸ் ராமலிங்கத்தை சொல்றாரு. இந்த ராமலிங்கம்மா என்ன நீ சொல்றதெல்லாம் சரிதான் குருசாமி. ராமலிங்கத்தை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்க. அவருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், அதுவும் கையெழுத்து வேற வாங்காம கொடுத்துருக்க. சத்யா என்ன பேச்சு இது? யார பத்தி பேச நினைச்சுதான் பேசுறீங்களா? ராமலிங்கத்தை பத்தி பேசினா நாக்கு அழுகி போயிடுமோ? அவருக்கு நாக்கு இருந்தாலும் அழுகிறதுக்கு. இந்த ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன், அப்படி இருக்கும்போது ராமலிங்கத்தை விட்டு கையெடுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுக்கணும் சொல்றியா? நீ உருப்பிடுவியா? சின்ன பையடா உனக்கு என்னடா தெரியும்? யாரியா சின்ன பையன்? நான் குதிரை பந்த விளையாடுறவன். நானா சின்ன பையன்? அதிக பிரசீத்தனமா பேசாதடா. ராமலிங்க என்னடா, பணத்தை பார்த்தா புணமும் வாய திறக்கும். அதான் நீங்க எப்பவும் வாய திறந்துகிட்டே இருக்கிறீங்க. ராமலிங்க தம்பி நான் பணத்தை கொடுத்துருக்கிறேன், நீங்க ஏப்பா வீணா சண்டை பிடிச்சிக்கிறீங்க? என்ன சார், உங்க விஷயம் எப்படி? ஆபீஸ் நேரத்துல வீட்டு கணக்கு, தயிர் கணக்கு, பால் கணக்கு இதெல்லாம் சரிவர எழுதுறீங்களா சார்? ஆபீஸ் கணக்கே சரியா வருது இல்ல, அந்த கணக்கெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? வந்து இல்ல சார், எனக்கு வீடே கிடையாது சார். நான் வந்து கரெக்ட் பிளாட்ஃபார்ம் இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகல. ஐ அம் அன்மேரிட் பேச்சுலர். வேற முடியுங்களா? இல்ல சார். குட், ஆல்வேஸ் ரிமைன் எ பேச்சுலர். ஏன் சார் நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்களா? அது இல்ல சார், வந்து எனக்கு கல்யாணத்துல நம்பிக்கை கிடையாது சார், காதல்ல தான் நம்பிக்கை. அப்போ ஆபீஸ் நேரத்துல அந்த வேலையை தான் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல சார், வந்து ஆபீஸ் வந்து எனக்கு வந்தது, நானும் டெலிபோன் ஆபரேட்டர் கிட்ட பேசுறதே கிடையாது சார். இந்த சைமன் உங்ககிட்ட புரிய இருக்கான் சார், அவன் சொல்றது நம்பாதீங்க சார். நீங்க நான் ஆபீஸ் வந்தேன்னா அந்த இதுதான் கேன்டீன் தான் சார், கேன்டீன் பக்கம் போறது கிடையாது சார். போன் கால் கால் வந்து போன் தான் சார், போன். இல்ல சார் கை வந்து சார், நான் ஆபீஸ் வந்தேன்னா ஆபீஸ் வேலையை தவிர மற்ற கவனமே கிடையாது சார் எனக்கு. நடக்கு உங்க தமிழ் படம் வேணாம், நான் ஜேம்ஸ் பாண்ட் பாக்கணும். ஜேம்ஸ் பாண்ட் பார்த்தது இல்ல, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் அவனே ஜேம்ஸ் பாண்ட் தான். கையில பைலுக்கு பதிலா ஒரு துப்பாக்கி கொடுத்து பாரு, அசல் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருப்பான். நீங்க வந்து பாக்க வேண்டிய உனக்கு என்ன வேலை? என் ரூமுக்கு உன்னை கவனிக்கிறேன். முதல்ல பரந்தாமனை பூகம்பத்தின் ரூமுக்கு வரும். பரந்தாமன் பூகம்பம் வா. என்ன விசேஷம்? நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மாறிச்சு. மிஸ்டர் பிரந்தானா, மிஸ்டர் பூம்பம், உங்க ரெண்டு பேருக்கு இப்ப ஆபீஸ்ல ரொம்ப வேலை அதிகம் இல்ல? அதை ஏன் சார் கேக்குறீங்க? காலையில கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸுக்கு வந்து கையில பேனாவை பிடிக்க ஒண்ணு இங்க தீரணும், இல்ல விரல் ஒடியணும். அப்படி வேலை சார்? அக்கம்பகத்திலிருந்து ஒரு வார்த்தை பேச முடியுங்க. பேசுவது இருக்கட்டியா, நகர முடியல சார். இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு போனோம். ஆபீஸ் இருக்க நாற்காலி எல்லாம் எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற கட்டில்களை எல்லாம் இங்க கொண்டாந்து போடணும். உண்மை உண்மை, அவருக்கும் கஷ்டம் தெரியலையா? மிஸ்டர் பரந்தானா சார், எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு அடிக்கடி வருமே சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு உதவியா ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் போடலாம் இருக்கேன். நல்ல யோசனை சார், முதல்ல அதை செய்யுங்க. அப்பதான் கேன்டீன்ல போய் நிம்மதியா ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடலாம். ஒருவேளை வெட்டில போடுறதாவது நேரம் கிடைக்கும்.
மிஸ்டர் பரந்தா, இதெல்லாம் உண்மை கேள்வித்தானே. ஸ்ரீராமஜயா, இது எங்க சார் இப்படி வந்தது? நம்ம கையெழுத்துதான். நம்ம கையெழுத்து ஏன் சார் கேட்டு சொல்றீங்க? உங்க கையெழுத்து சொல்லும். மரியாதையான ஆளியா ஜெய்யா, இப்படி பக்கம் பக்கமா ஸ்ரீராமஜயா எழுதிருக்கீங்களே? ஆமா, சினிமா சார் பேர் எழுதியிருக்கேன், ஸ்ரீராமஜயா எழுதியிருக்கேன் சார். ஸ்ரீராமஜயா எழுதுனா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, இந்த ஆபீஸ்க்கே நல்லது. ஆபீஸ் வேறத்த ஆபீஸ் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஏன் இந்த வேலை செய்யறீங்க கேக்குறேன். இப்ப நேத்து செய்யல சார், 17 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். 17 இயர்ஸ்? அதுவும் 17 தான். என்ன இதுவரைக்கும் ஒரு பய கேட்டதில்ல. அப்போ இதுவரைக்கும் யாருமே கேட்கலன்னு ஆபீஸ்ல ஸ்ரீராமஜி எழுதிக்கிட்டு 17 வருஷமா தண்ட சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா? சம்பளத்தை பத்தி நீங்க பேசாதீங்க சார். என் சர்வீஸ்ல உங்கள மாதிரி 1000 மேனேஜரை பார்த்திருக்கேன். நீங்க 1001 கம்பா பேசுறீங்க. இது போகும்போது இதுதான் உங்க வேலையா? அவர் என்னடா ஆபீஸ பஜனமடமா நடத்திட்டு ஸ்ரீராமஜி எழுதிக்கிட்டு இருக்காரு. போறாங்க ஒருத்தர் மாசம் பிரிஞ்சு வந்து இப்ப தனியா ஆரம்பிக்க போறாரு. அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஷூட்டிங். மிஸ்டர் போம்போ, ஜன கூட இந்த ஸ்டுடியோங்களுக்கு எல்லாம் போறது, இந்த ஆக்டர்ஸ் மீட் பண்றது, அதான் ரொம்ப பிடிக்கும். யார விட்டு உங்களை விடறதுக்கு? ஆகட்டும் சார், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு ஸ்டுடியோவுக்கு போயிடுவோம். பல நடிகரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சார். கொஞ்சம் பிடிச்சிருமுங்க. என்னாச்சு இந்த பக்கம்? ஆஹா ஆஹா, உங்க பர்சனாலிட்டிக்கு நீங்களே நடிக்கலாம் சார். நீங்க பேசுறீங்களே இதுவே போதும் இந்த கதையில நீங்கதான் சார் வில்லன். இப்ப உமக்கு நான் தான் வில்லன். எழுதுறியா? கதையா எழுதுறேன். நாம ரெண்டு பேருமே ஆபீஸ் லீவ் போட்டுட்டு ஷூட்டிங் பார்க்க போறதா? ஏயா, என்னை உங்க மாதிரி நடிச்சிட்டீரா? இதுதான் உமக்கு பர்சனல் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருந்தீங்க, உங்க கதையை அடிச்சிருவேன். கேப்டன், கெட் அவுட்.